1946லேருந்து இந்த துர்கையம்மன் ஆலயம் வெகு சிறப்பாக இந்த பகுதியில் செயல்பட்டுருக்கு. இந்த கோவில் ஸ்தாபித்த பண்ணதுலேருந்து இந்த ஊர் பொதுமக்கள் கூடி இந்த ஊருக்கு ஆடி மாதம் 5வது வாரம் திருவிழா நடத்துகிறாங்க. இது அதன் தொடர்ச்சியாக 71வது ஆண்டு ஆடி திருவிழா நாங்கள் செய்கிறோம், வெகு விமர்சையாக செய்கிறோம். எங்களுக்கு முன்னாடி எங்கள் மூதாதையர்கள் இந்த கோவிலுக்கு பல கஷ்டங்களை அனுபவித்து இந்த கோவில் சிறப்பாக செயல்படணுன்றதுக்காக எங்கள் இந்த கட்டமைப்பை உருவாக்கி ஆயிரத்தி 1946லேருந்து இந்த துர்கையம்மன் ஆலயம் வெகு சிறப்பாக இந்த பகுதியில் செயல்பட்டுருக்கு. இந்த கோவில் ஸ்தாபித்த பண்ணதுலேருந்து இந்த ஊர் பொதுமக்கள் கூடி இந்த ஊருக்கு ஆடி மாதம் 5வது வாரம் திருவிழா நடத்துகிறாங்க. இது அதன் தொடர்ச்சியாக 71வது ஆண்டு ஆடி திருவிழா நாங்கள் செய்கிறோம், வெகு விமர்சையாக செய்கிறோம். எங்களுக்கு முன்னாடி எங்கள் மூதாதையர்கள் இந்த கோவிலுக்கு பல கஷ்டங்களை அனுபவித்து இந்த கோவில் சிறப்பாக செயல்படணுன்றதுக்காக எங்கள் இந்த கட்டமைப்பை உருவாக்கி எங்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 ராகுகால பூஜை சிறப்பாக நடைபெறுது. அது இல்லாமல் துர்கையம்மன் இல்லாமல் ஒரு கும்பாபிஷேகம் 1995ஆம் ஆண்டு அமிர்த கடேஸ்வரர் மற்றும் அபிராமி அம்பாள் உடனுரை அமிர்த கடேஸ்வரர் அந்த